அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேஷாஸ் குக்கிங். நான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பக்கோடா. ஆனால் இந்த பன்னீர் பக்கோடாவை நம்ம ஃப்ரை பண்ணாமல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். பன்னீர் பக்கோடா செய்ய முதல்ல நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு. இது கூட இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேட்டரில் நம்ம இப்போ பன்னீரை சேர்க்க போகிறோம். பன்னீர் சேர்த்துட்டோன்னா அது ரொம்ப திக்காயிடும், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் நம்ம பன்னீரை ஆட் பண்ணும்போது. பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காரத்துக்காக நான் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அந்த பேட்டரோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். நான் 100 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி துருவி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ பன்னீர் ஆட் பண்ணதும் இந்த பேட்டர் ரொம்ப திக்காயிடும், அதுக்காக தான் நான் முன்கூட்டியே தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன். பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பன்னீர் பக்கோடாவை ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம பணியாரக்கல்லை வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பணியாரக்கல்ல இருக்க குழியில் நம்ம நெய் விட்டுக்கலாம். நம்ம ஆயில் ஆட் பண்ணாமல் வெறும் நெய் வச்சு தான் இந்த பன்னீர் பக்கோடா செய்ய போகிறோம். நெய் விட்டுட்டு இப்போ எல்லா குழியிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பன்னீர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஒரு ஆயிலே யூஸ் பண்ணாமல் 15 மினிட்ஸில் நீங்கள் இந்த பன்னீர் பக்கோடாவை செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மேஷாஸ் குக்கிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை.